கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19:1-9 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். எலியா சோர்ந்து போன அந்த நிலையை குறித்து அந்த திருமறை பகுதியிலே வாசிக்க முடிகிறது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பென ஓவர் கம்மிங் டிஸ்கரேஜ்மெண்ட் என்பது. இந்த சோர்வை சந்திக்காத மனிதர்கள் இந்த உலகிலே யாருமே இல்லை. ஒன்று ராஜாக்கள் 19:1 எலியா செய்த எல்லாவற்றையும் ஆகாப் தன் மனைவியாகிய இசேபேலுக்கு சொன்னார். இசேபேல் பொல்லாத ஒரு பெண்மணி, ஆகவே எலியாவை கொல்லுவேன் என்று முடிவெடுத்து அதை அறிவிக்கிறாள். இந்த செய்தி எலியாவுக்கு வந்தபோது அவன் பயந்து வனாந்தரத்துக்கு ஓடி சென்று சூரச்செடியின் அடியிலே படுத்து ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று பிரார்த்தனை செய்கிறான். இந்த சூழ்நிலையிலே எலியா சோர்ந்து போனான். ஆன்மீகத்திலே பலவீனம் அடைந்து போனான். சோர்வு என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்விலே வரும்போது சோர்வு வருகிறது. அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே சில ஏமாற்றங்கள் வருவது உண்டு. அப்போதெல்லாம் இந்த சோர்வு நமக்குள்ளே உருவாகி விடுகின்றன. ஆண்டவர் தாமே சோர்வுக்குரிய பிரச்சனைகளையும் சோர்வை உண்டாக்குற மனிதர்களையும் அவர் தொட்டு சரியாக்குவார். அருமையானுள்ளே, நீங்கள் சோர்வுக்கு இடம் கொடுத்தால் உங்கள் நம்பிக்கையை இழக்கிறீர்கள், மன உறுதியை இழந்து விடுகிறீர்கள். சோர்வினாலே நம்முடைய வாழ்விலே வருகிற விளைவுகள் என்ன? முதலாவது, நீங்கள் முன்னேறி செல்வதை அது தடுத்து விடுகிறது. இரண்டாவது, தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம் திட்டங்களை பூரணமாய் நிறைவேற்றாதபடி பலவீனப்படுத்துகிறது. நம்முடைய கண்களையே அது குருடாக்கி விடுகிறது. மூன்றாவதாக, நம்முடைய முயற்சிகளை முடக்கி போட்டு விடுகிறது அல்லது செயலற்று போக வைத்து விடுகிறது. நான்காவதாக, இந்த சோர்வானது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியின் மனப்பான்மையும் நம்பிக்கை இல்லாத உணர்வுகளையும் உருவாக்கி விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் ஏன் வருகிறது என்றால், நம்முடைய ஆசைகள் திட்டங்கள் அந்தந்த காலங்களில் நிறைவேறவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தினாலே சோர்வு வருகிறது. எலியா என்பவனை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். வானத்திலிருந்து அக்னி இறங்கியது. அவன் பாகால்களுடைய தீர்க்கர்களை எல்லாம் கொன்று போட்டான். ஆகவே இஸ்ரவேலின் ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தர் என்று அறிக்கை செய்தார்கள். ராஜாவாகிய ஆகாபும் இசேபேலும் மனம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்த்தான். அங்கு ஒன்றுமே நடைபெறவில்லை என்ற போது அவனுக்கு சோறு வந்தது. அநேக சமயங்களிலே நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு நாம் விரும்புகிற பதில்கள் வரவில்லை என்றால் சோர்வு வந்து விடுகிறது. அருமையானவர்களே, இந்த சோர்வுகளை ஜெயிக்க மூன்று வழிகளை சொல்கிறேன். முதலாவதாக, ஆண்டவருடைய வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அதை உள் வாழ்க்கையிலே கடைபிடித்து அதை வாயினால் அறிக்கை செய்யுங்கள், சோர்வை ஜெயித்து விடலாம். சங்கீத புஸ்தகம் 119 105 வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 12:11 வாசித்து பாருங்கள். சோர்வை ஜெயிக்க இன்னொரு வழி என்னவென்றால், நம்முடைய உணர்வுகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங் டு காட் என்று சொல்லலாம். 1 ராஜாக்கள் 19:10 பாருங்கள். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரம் உது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கரசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றார். ஆகவே நம்முடைய உணர்வுகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, சோர்வின் மத்தியிலே நம்முடைய ஆண்டவரை துதிக்க பழகி கொள்ள வேண்டும். சங்கீதம் 68, சங்கீதம் 149, சங்கீத புஸ்தகத்திலே 42:5 வாசித்து பாருங்கள். வேதாமத்திலே சோர்வை மேற்கொண்ட ஜெயம் கொண்ட பலரை குறித்து திருமுறையிலே வாசிக்கலாம். எலியா இந்த சோர்விலிருந்து வெளியே வந்தார். 1 ராஜாக்கள் 19:10 பின்பகுதி வாசித்து பாருங்கள். அன்னாள் சோர்ந்து போனாள், அதிலிருந்தும் அவள் விடுதலை பெற்றாள். 1 சாமுவேல் 1:6 வாசித்து பாருங்கள். தாவீதை பாருங்கள், தன் வாழ்விலே சோர்வின் உச்ச கட்டத்தில் இருந்தார். அதிலிருந்தெல்லாம் தேவனாகிய கர்த்தரவனை விடுவித்தார். சங்கீதம் 13:1-4, சங்கீதம் 42:5 வாசித்து பாருங்கள். யோசேப்பின் வாழ்க்கையிலே, ஆபோகோக்கு வாழ்க்கையிலே என்று பலரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையான என் சகோதர சகோதரிகளே,
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து முடங்கியிருக்கலாம். எழுந்து வாருங்கள், ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார், பலப்படுத்துவார். கடந்த காலத்தில் தேவன் உங்களை பயன்படுத்தினார், நிகழ்காலத்தில் உங்களை பயன்படுத்தி எதிர்காலத்திலே சோர்வுகளை ஜெயங்கொண்ட வெற்றியுள்ள மனிதராய் மாற்றுவார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். சோர்வின் பள்ளத்தாக்கிலே விழுந்து கிடக்கிற எந்த மனிதர்களானாலும், எந்த சகோதரிகளானாலும், உம்முடைய உயிர் தந்த வல்லமையினாலே அவளை தொட்டு பலப்படுத்தி உயிர்ப்பித்து சோர்வுகளை மேற்கொண்ட வெற்றியின் வீரர்களாக இவர்களை மாற்றும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.